ராகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கமலஹாசன் நடிச்சு முடிச்சிருக்க படம் தான் விக்ரம். அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா ஜூன் 3 தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இப்ப இருந்தே கிளம்பிருச்சு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த படத்தை கமலஹாசனே வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. அண்ட் இந்த படத்தோட தமிழக உரிமையை வந்து ரெட் ஜெயின்ட் மூவிஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்காக அனிருத் இசையமைக்கிறாரு, கிரீஷ் கங்காதரன் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்காக கமல் கூட சேர்ந்து ஃபகத் வாசில், விஜய் சேதுபதி, காயத்ரி சங்கர், அதுக்கப்புறமா சிவானி நாராயணன் அப்படின்னு பல பேரும் நடிச்சிருக்காங்க. இப்படி இருக்கல இந்த படத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல கமலஹாசன் சின்ன வயசுல இருக்கிற மாதிரியான காட்சிகளை வந்து பிரத்யேகமா படமாக்கியிருக்காங்களாம். அதுக்கு பல தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்திருக்காங்களா. இந்த தகவல் தான் வந்து ஒரு சூப்பரான தகவலா பார்க்கப்பட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம நடிகர் கார்த்தியோ நடிகர் சூர்யாவும் வந்து இந்த படத்துல சிறப்பு தோற்றத்துல நடிக்க போறாங்களா. இந்த தகவல் வந்து பல பேருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கைதி படத்துல இவர் பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். சோ இப்படி இருக்கல விக்ரம் படத்தோட ஹைப்போ ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி வரப்போகுதுன்னு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல கீழே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா சினிமா நியூஸ் பார்க்க ஜீ தமிழ் நியூஸ் பாருங்க.